கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவத்தலை கூறவும். கர்த்தராகிய தேவனோட ஆவியான என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம்னா ஏழைகளுக்கு சுவிசேஷம், தரித்திரருக்கு சுவிசேஷம் இருக்குது பார்த்தீங்களா லூக்கா நாளில். அதுதான் இங்கே சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். ஒரு ஏழையாக இருக்கிறவனுக்கு என்ன சுவிசேஷம் வேணும்? ஏழையாக இருக்க மாட்டேன்னு அர்த்தம், பரலவும் போவ அது அவனுக்கு தேவையில்லை. என் ஏழ்மைத்தனம் இருக்காது, என் ஏழ்மையிலேருந்து நான் வெளியே வருவேன், அதான் அவனுக்கு முதல் கேட்க வேண்டிய முதல் சுவிசேஷம். செத்தான் பரலவும் போவேன் அது விடுங்க, இப்போ நான் என்ன செய்வேன்? இப்போ சோத்துக்கு வழி என்ன? பிள்ளை ஃபீஸ் கட்ட முடியலையே, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன வழி? அதுக்கு முதல் வழி இனிமேல் ஏழையாக இருக்க மாட்டேன் இல்லையா, முதல் காரியம். அப்புறம் அந்த சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாரு இல்லையா, தமிழில் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை இருக்கு இல்லையா, அந்த இந்த ஒரு வார்த்தை தான் பெக்கா குவாக், இந்த ஒரு வார்த்தை தான் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைன்னு இருக்கு. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைங்கிற அந்த வார்த்தையுடைய எபிரேய வார்த்தை இது மட்டும்தான், பெக்குவாக் குவாக் எபிரேய மொழிங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால் கண்களை திறப்பதுன்னு அர்த்தம், ஓப்பனிங் ஆஃப் ஐஸ் அர்த்தம். இதனோட ரூட் வேர்டு பாக்காக், PAWKAH பாக்காக். அந்த பாக்காக் அந்த வார்த்தை ரூட் வேர்டில் அந்த வார்த்தை வருது. அப்போ அந்த வார்த்தையோட முதல் அர்த்தமே டு ஓப்பன் த ஐஸ், டு ஓப்பன் த இயர்ஸ், அதான் அந்த வார்த்தையோட அர்த்தமே. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைன்னா கண்களை திறந்து அவர் உங்களுக்கு என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை பார்க்க சொல்றார். அதை பார்த்துட்டீங்கன்னா விடுதலை ஆய்வீர்கள். லூக்கா நாலு, இதன் அடிப்படை தாங்க முன்னேற்றம் வெற்றி இருக்கிறது. லூக்கா நாலு நாலு பதினேழு, அப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், ஏசியா 61 தான் கோட் பண்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அங்கே சிறுமைப்பட்டவர்கள் இருக்கு, இங்கே தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கம் என்னை அபிஷேகம் பண்ணினா இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். அங்கே சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை இருந்துச்சா? இந்த குருடருக்கு பார்வையை பிரசத்தப்படுத்தும் அங்கே இருந்துச்சா? அங்கே இல்லை. இங்கே பேசுறார் அங்கே சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைன்னு மட்டும்தான் இருக்கு, இங்கே பேசும் பொழுது குருடருக்கு பார்வை இல்லை. பாஸ்டர் இது வந்து ஆண்டவர் இந்த கண்ணு தெரியாதவங்களாம் சுகமாக்குனார் இல்லையா அதைத்தான் எழுது. ஆண்டவர் குஷ்டரையை சுகமாக்குனார் அதையும் எழுதலை, செவிடங்காத சுகமாக்குனார் அதையும் எழுதலை. ஏன் ஆண்டவர் இங்கே வாசிக்கிறார் என்றால் ஆண்டவர் வந்து தமிழில் வாசிக்கல, இங்கிலீஷில் வாசிக்கல, ஆண்டவர் எபிரேய மொழியில் வாசிச்சார். அந்த மொழியுடைய அர்த்தம் அவருக்கு தெரியும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை என்றால் பார்க்க முடியாதனுடைய கண்களை திறந்து விடுகிறது. தேவன் உங்களுக்காக என்ன ஏற்படுத்தி வைத்தாரோ அந்த ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களுடைய மனக்கண்களை திறந்து விடுகிறது. அந்த மனக்கண்களை திறந்து விட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி தரிசனமாக பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் வெளியே வந்துடலாம். தரித்திரங்கிற சிறைச்சாலையாக இருக்கலாம், இல்லாமைங்கிற சிறைச்சாலையாக இருக்கலாம், வியாதிங்கிற சிறைச்சாலையில் இருக்கலாம், அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்துடலாம். இல்லைனா சதா வியாதி பலவீனம் தரித்திரியம் தண்டை சச்சரவு இதே பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலை உங்களுக்கு அதிகமான பாரமாக மாறிடும். நீங்க மக்கள் பார்க்கல, துல்லியமா பார்க்க தெரியலங்க, தெளிவா பார்க்க தெரியல. என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னா வியாதியே இல்லாமல் வாழணுங்க, அது சரியான பார்வை கிடையாது. இப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் என்னென்ன? வியாதி தான் அப்படி சொல்லக்கூடாது. நான் வாழ்னா நம்மளுக்கும் அபார சுகத்தில் இருக்கணும், அதான் துல்லியமா பார்க்கறது. வியாதியா இருக்கக்கூடாது இல்லை, வியாதி பாயிண்ட் அல்ல, சுகம். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை, எவைகள்னா எதைகளை பேசுகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். வியாதி இல்லாம இருக்கக்கூடாது இல்ல, சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும். வியாதி பாயிண்டே இல்லை, கவனிக்கிறீங்களா? அதான் துல்லியமா பார்ப்பது. ரொம்ப பேருக்கு தவறா பார்த்துட்டாங்க. யானை இருக்கு இல்லையா, யானை அபாரம் பலம் உள்ளது. கோயில் மிருகக்காட்சி சாலையில் ஒரு சின்ன கம்பியில் கட்டி போட்டிருக்காங்க. அந்த கம்பி அந்த யானையை இழுக்க முடியாதா? யானை அபார சக்தி உள்ளதுங்க, இழுத்துச்சுன்னா அந்த கம்பி என்ன அந்த பில்டிங்கே இழுக்க முடியும், அவ்வளோ சக்தி அது காலில் இருக்குது. ஏன் இழுக்காமல் நிற்கிது அப்படியே?
சின்ன யானையாக இருக்கும்பொழுது அது அந்த கம்பியை கட்டி விடுவாங்க. அப்போ இழுக்கும்போது அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது, இழுத்து இழுத்து பார்க்கும் வலிக்கும், அது மைண்டில் செட் ஆகிரும், இதை நம்ம இழுக்க முடியாது. ரொம்ப பேரை கெடுத்தது அடுத்தவங்க இல்லைங்க, அவங்க சொந்த மனசு. ஏன்னா அவங்க எடுத்துட்டான் இவங்க எடுத்துட்டான், அவங்களை யாருமே கெடுக்கல, உங்களை கெடுத்தது உங்கள் மனசு தான் அவங்களை கெடுத்துச்சு. அதனால தான் தீர்க்க தரிசன இடத்துல ஜனங்கள் கெட்டு போகிறான்னு இருக்கு. ரொம்ப பேருக்கு சின்ன வியாதி வரட்டுமே, அடுத்த நிமிஷம் அந்த ஹாஸ்பிட்டல் மணலில் வரும், அந்த நர்ஸ் வருவா, அந்த டோக்கன் கொடுக்கறது வரும். அப்புறம் டாக்டரை பார்த்த உடனே, ஏன்னா இப்போ தானே போனீங்க, அவர் பேசுறதுலாம் அவங்களுக்கு கனவுல வருங்க. அவர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுற மாதிரி, அந்த பூத்தில் உட்காந்து நம்ம பணம் வாங்கி எடுக்கிறது மாதிரி, அவ்வளவும் உங்களுக்கு அப்படி கடை கடை கடகடன வரும். வரலன்னு சொல்லுங்க, பெரும்பாலும் நாட்களுக்கு வரும். இப்படித்தானே வந்துச்சு. டாக்டரை பார்க்கணுமோ, அந்த நர்ஸை தான் பார்க்கணுமோ, அவர் இருப்பாளோ இல்லையே தெரியலையே, லீவ் போட்டு போயிருப்பாளோ, அத்தனை மணலில் வரும். எனத்தையும் ஒரு பிரசங்க இருந்தார், ஒரு விஷுவலைசேஷனை பற்றி பேசலாம், தரிசனம் மாக்கிறத பற்றிலாம் அவர் பேசவே இல்லை, ஃபெய்த்தை பற்றி பேசினார். ஆனால் விஷுவலைசேஷனில் தான் அவர் வாழ்க்கையை நிறைவாக இருந்துச்சு. மரண படுக்கையில் இருக்கும் பொழுது 17 வயசு, ஹார்ட் சரியாக வளரலை, அப்படி யோசிக்கும் பொழுது அவர் அடக்கம் பண்ணுறதை பார்த்துருக்கிறார், அடக்கம் பண்ணுறதை பார்த்துருக்கிறாரு, பெட்டியில் உள்ளே வச்சுருக்க பார்த்துருக்காரு, அந்த மண்ணை மூடி போகிறத பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் மூடி கொஞ்ச நாளுக்குதுக்கப்புறம் அந்த வழக்கமாக அவர் இடத்துல அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மரத்தில் இருக்க இலைகள் வந்து அந்த இடத்துல விழுகிறத எல்லாம் பார்த்துருக்காரு. அப்படியே சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி. அப்போ கத்தர் சொல்லியிருக்காரு, இதை பார்க்காத, சுகமாக்கிறத பாரு, ஆரோக்கியமானதை பாரு, பிரசங்கம் பண்ணுறதை பாருன்றிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சுகமாகிறதையும் ஆரோக்கியமாகிறதும், அப்போ வியாதியாக தான் இருக்காரு, சதா பைபிளை படிச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாருங்க, பிரசங்க குறிப்பு. அந்த பிரசங்கத்தை ஒன்றும் பண்ணலைங்கிறாரு, ஆனால் நான் இப்படி தான் ஆக போகிறேன் என்றால் அதை எழுதினார். 86 வயசு வரை உயிரிழந்தார். விஷுவலைஸ் பண்ணிட்டாரு, நீங்கள் மனதில் எதை பார்க்குறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுங்க. மனதில் ஒன்றை பார்த்துட்டீங்களா, அதாவது சும்மா பார்க்குறதில்ல, அதாவது பகுத்தறிகிறதில்ல, அப்படி கற்பனை பண்ணி அப்படி படமாக உள்ள ஓடுகிறது என்றால் ஆண்டவருடைய பார்வையில் எப்படின்னா அது வாழ்க்கை நிறைவேறிச்சுன்னு பார்ப்பார். தண்டீல்னு பார்த்துருவாரு.